உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூர் மாவட்டத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை சோதனை செய்ததில் கண்டெய்னர் முழுவதும் மதுபான பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து எந்தவித ஆவணமும் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. கடத்தப்பட்ட மதுபானங்களின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என்றும் இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.